கடந்த 50 வருஷங்களாக தனக்கு ஒப்படைக்கப்பட்ட ஊழியத்தை உண்மையும் உத்தமமாய் நிறைவேற்றி ஆண்டவர் அவருக்கு குறித்த காலத்திலே அவரிடமாய் போய் சேர்ந்து விட்டார். அன்பு கண்ணவரை பற்றி சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எங்களுடைய திருமணமான புதிதில் திருச்சியிலிருந்து சென்னை வந்து கொண்டிருந்த போது நாங்கள் செல்ல வேண்டிய பஸ் ஒரு 5 நிமிட தாமதத்தினால் எங்களுக்கு முன்னால் சென்று விட்டது. இருந்தாலும் 1 மணி நேரம் கழித்து நாங்கள் இருவரும் அடுத்த பஸ்ஸை பிடித்து எங்களுடைய பயணத்தை தொடர்ந்தோம். நாங்கள் போகிற வழியில் நாங்கள் முன்னால் தவறவிட்ட அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகி தலை குப்புற கவிழ்ந்து கிடந்ததை பார்த்தோம். அப்போதுதான் ஆண்டவர் எங்களை எப்படி அற்புதமாய் வழிநடத்தி ஜீவனை காத்தார் என்பது எங்களுக்கு விளங்கினது. ஆரம்ப நாட்களிலேயே தேவன் சத்ருவினுடைய எல்லா தடைகளிலிருந்தும் விடுதலையாக்கி இந்த உழைத்தை செய்யும்படியாய் போதகர்க்கும் ஜீவனை தந்தார். அதற்காக நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். சில வருடங்கள் கழித்து மறுபடியுமாக ஒரு நாள் உழைத்த நிமித்தமாய் நம்முடைய விசுவாசி ஒருவரோடு ஸ்கூட்டரில் சென்று கொண்டிருந்த போது ஒரு நாய் ஒன்று குறுக்கிட்டதால் 2 பேரும் ஸ்கூட்டரில் இருந்து கீழே விழுந்து பாஸ்டர் அவர்களுக்கு முன்னால் 2 பற்களும் அங்கேயே விழுந்து இரத்த காயமாகி அங்கே இருந்து காயங்களோடு திரும்பி வந்தார்கள். அந்த இடத்திலேயும் ஆண்டவர் அவருடைய ஜீவனை காத்தார். எந்த விதமான தீமையை நேரிடாதபடி சொற்ப காயங்களோடு ஜீவன் தப்பும்படியாய் கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். இப்படியாக எவ்வளவோ காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் அவருக்கு 78 வயது வரையிலும் ஜீவனை தந்ததுக்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வருஷங்களெல்லாம் அவர்கள் தங்களுடைய ஜெபம், வேத வாசிப்பு, உபவாசம் அவர்களெல்லாம் தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் செலவழித்தார்கள் என்பது குடும்பத்தார்களாகி எங்களுக்கு தெரியும். எல்லாவற்றிலும் எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் மாதிரியை வைத்து போயிருக்கிறார்கள். உங்களைப் போல நேரம் தவறாமல் சுறுசுறுப்பு, ஊழியம் இவற்றை நாங்கள் பார்த்ததில்லை. ஆண்டவர் தாமே எங்களுக்கும் குடும்பத்துக்கும் அவர்களை பின்பற்றும்படியான கிருபையை தந்து வழிநடத்தி செல்லும்படி எங்களுக்காக நீங்கள் எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேக நேரங்களிலே அவர்கள் எங்களுக்கு செய்ததான சகல நன்மைகளை, குடும்பத்துக்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட பிரயாசங்களையும், பிள்ளைகளை எப்படியாய் நேசித்தார்கள், பேர பிள்ளைகள் மேலே எவ்வளவாய் பாசம் காட்டினார்கள் என்பதையெல்லாம் நினைக்கும் பொழுது உண்மையாகவே அவர்களுடைய இடத்தை நிரப்ப யாராலும் முடியாது. அந்த இடத்திலே அவர்களை வைத்து பார்க்கும் பொழுது உண்மையாக நாங்கள் எல்லாரும் சற்று வருத்தம் என்றாலும் தேவ சித்தம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய் குறித்த காலத்தில் ஆண்டவர் அவர்களை எடுத்துக்கொண்டபடி நான் எங்களுக்கு துக்கம் இருந்தாலும் தேவனுடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்படைத்து ஜீவிக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் தன்னை காலங்களாய் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த ஜூன் 11 அங்கே வந்தபோது இங்கே இருந்து போகும் பொழுது நான் எப்போதுமே அவர்கள் சுகவீனம் அடைந்த போது அவர்களோடு காரில் செல்வதில்லை. ஆனால் அன்றைக்கு நீ எப்படி வருகிறாய் என்று என்னிடத்தில் கேட்டார்கள். பிள்ளைகள் இருக்கிறார்கள், யாருடைய காரிலேயாவது ஏறி வருகிறேன், நீங்கள் முன்னால் செல்லுங்கள் என்று சொல்லி ஜெபித்தேன். அப்பொழுது இல்லை இல்லை இன்றைக்கு வா என்னோடு என்று சொன்னார்கள் என்று சொல்லி அப்போது சரி என்று சொல்லி அவர்களோடு நான் காரிலே செல்லும்படியாய் கீழே இறங்கினேன். அப்போதும் அவர்கள் பக்கத்தில்
எப்போதும் அவர்களுக்கு தான் அழைத்து செல்வது வழக்கம். அந்த பெண் ஏறி உட்கார்ந்து விட்டது. பஸ்ஸையே அந்த பிள்ளையை பார்த்து, நீ இறங்கம்மா, ஆட்டி வருகிறார்கள் என்று சொன்னார்கள். அவளை இறக்கி பின்னால் உட்கார சொல்லிவிட்டு என்னை தன் பக்கத்திலே உட்கார்த்தி கொண்டு அங்கே சாப்பலுக்கு வந்தபோது எல்லாரையும் பார்த்ததில் மிகவும் சந்தோஷமாய் வீட்டிற்கு திரும்பி வந்தார்கள். சொல்லிக்கொண்டே இருந்தார்கள், எல்லாரையும் பார்த்தேன், மனசுக்கு சந்தோஷமாயிருந்தது என்று சொல்லி மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். அதற்கு பின்பாக அதே மாதத்திலே அவர்களுடைய 78வது பிறந்த நாள் வந்தது. அப்போது மகிழ்ச்சியாக குடும்பத்தோடு பேர பிள்ளைகளோடு கேக்கு வெட்டி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார்கள். அதேபடி ஆலயத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு அவர்கள் எல்லாருக்கும் அதே உணவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதுவே அவருடைய கடைசி பிறந்த நாளாக ஆகிவிட்டது. எல்லாம் ஆண்டவருடைய கிருபை, அவருடைய அனாதி தீர்மானம். ஆண்டவர் எல்லாவற்றையும் அந்தந்த காலத்திலே நடத்தி வருகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57வது அதிகாரம் 2 வசனங்களை பார்க்கும் பொழுது, தீங்கு வராதற்கு முன்னே நீதிமான் எடுத்து கொள்ளப்படுகிறான், அவர்கள் தங்களுடைய வேதனைகளை மறந்து தங்களுடைய படுக்கையிலே இழைப்பார்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே ஆண்டவர் அவரை தம்மிடத்திலே எடுத்துக்கொண்டு எல்லா விதமான வருத்தங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் அவர்களை இழைப்பார பண்ணும்படியாய் தம்மிடமாய் சேர்த்து கொண்டார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் எல்லாருக்கும் தேவையான ஆறுதலையும் தேர்தலையும் தேவன் தாமே கட்டளையிட வேண்டும். இப்பொழுது கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிய 4 நாட்கள் ஆகிவிட்டது என்றாலும் கூட ஒவ்வொரு நாளும் அவளை பற்றி சில வார்த்தைகளாவது பேசாமல் இருந்ததில்லை. பிள்ளைகளும் அப்படித்தான். ஆண்டவர் எல்லாவற்றிலையும் எங்களை தேற்றியாற்றி வருகிறார். கர்த்தர் தாமே கடைசி பரிந்தம் பிள்ளைகளையும் உலகத்தில் இருக்கிறதான எல்லாரி கர்த்தர் தாமே அரவணைத்து பாதுகாத்து அவர்களுடைய அடிச்சு வட்டிலே செல்லும்படியாய் எங்களுக்காகவும் ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. உலகத்திலே எல்லாவற்றிலையும் எங்களுக்கு உதவியாக, எங்களுக்கு எல்லாவற்றிலையும் ஆதரவாக இருந்த எல்லா விசுவாசிகளுக்கும் எல்லா ஊழியர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை கர்த்தருக்குள்ளாக தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் பொருட்படுத்து நீ உள்ள காலங்களிலும் ஊழியம் எல்லாவற்றிலும் வளர்ந்து செல்லும்படியாய் பொருட்படுத்திருக்கிறதான தம்முடைய பிள்ளையை தன்னுடைய கருத்தில் எடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றும்படியாக நீங்கள் எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.